வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, கோடிகளை அள்ளி கொடுக்கும் ராகு. இது தலைப்பு. சேனல் துவங்கிய காலம் முதல் ராகுவை பற்றி பேசாத பேச்சில்லை. நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் பேச இன்னும் பல பல செய்திகள் இருப்பதால் வேறு கோணத்தில் யோசிக்கலாம். ராகுகேதுவை நிழல் கிரகம், சாயா கிரகம், செம்பாம்பு, கரும்பாம்பு என்று சொல்வது வழக்கம். அதோடு உருவம் இல்லாத அருவம் என்றும் சொல்வது உண்டு. கூடுதலாக தகவல் ஒன்றை சொல்றேன். சூரியனை சந்திரன் சுற்றும் பொழுது ஆர்ப்பரித்து ஓடும் ஆற்று நீரில் ஏற்படும் நீர் சுழி போல், வீசும் காற்றின் வேகத்தில் ஏற்படும் சுழல் காற்று போல், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே ஒரு ஸ்பார்க் தோன்றுமாம். அப்படி வடமுனையில் தோன்றுகிற ஸ்பார்க் ராகு. தென்முனையில் தோன்றுவது கேது என்றும் சொல்வது உண்டு. அடர் இருட்டு ராகு. கருப்பில் கொஞ்சம் சிகப்பை கொட்டி கலந்தது போல் வெளிச்சம் கலந்தது கேது. இந்த நிற தோற்றத்தால் தான் ராகுவை கரும்பாம்பு என்றும் கேதுவை செம்பாம்பு என்றும் சாஸ்திரம் வர்ணிக்கிறது. உண்மையில் ராகு கேது புரிந்து கொள்ள முடியாத புதிர் கிரகங்களாகவே காட்சி அளிக்கிறது. ராகு கேது பலன் தரும் விதத்தை 100% துல்லியமாக கணித்துவிட முடிகிறதா என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். ராகு சனியைப் போல் பலன் தருவார் என்றும் கேது செவ்வாயைப் போல் பலன் தருவார் என்றும் ஜோதிட தகவல். நாம் இதை மறுத்து பேசிய காணொளி இதே தமிழன் மீடியாவில் இருக்கு. அது வேற விஷயம். போகட்டும். சனிக்கும் ராகுவிற்கும் செவ்வாய்க்கும் கேதுவிற்கும் அப்படி என்ன ஒற்றுமை? ராகு கருப்பு, சரி. சனி கருப்பு, சரி. சனிக்கு 19 வருட தசா, ராகுவிற்கு 18 வருட தசா. ஏன் 1 வருடம் குறைவு? ராகு தன் தசாவில் என்ன செய்ய போகிறார் என்பதை தசா துவங்குவதற்கு 1 வருடம் முன்பே அதன் சிம்டம்ஸ் காட்டுவார். அதனால் சனி தசாவுக்குரிய 1 வருட தசா கணக்கு சரியாயிடும். கேதுவுக்கும் செவ்வாய்க்கும் தசா வருடம் 7, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவர்கள். ஒரு சில வேறுபாடுகளை தவிர பின்னர் தனித்தலைப்பில் விரிவாக பேசலாம். ராகு கடந்த கால நிறைவேறாத ஆசைகளை நிகழ்காலத்தில் நிறைவேற்றிக் கொள்ள துணை செய்வார். கடந்த காலத்தை போன பிறவியோடும் நிகழ்காலத்தை இந்த பிறவியோடும் ஒப்பிட்டு சொல்றதும் உண்டு. சரி. ராகு நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள துணை புரிகிறார் என்றால் சனி கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கு நிகழ்காலத்தில் தண்டனை தருபவராக இருக்கிறார். புரிகிற மாதிரி சொல்ற. ஆசை என்பது பல வகை. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, பொருளாசை. சில ஆசைகள் குண்டக்க மண்டக ஆசைகளாக கூட இருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத ஆசைகளாகவும் இருக்கலாம். சரி, இதில் என்ன மூடு மந்திரம்? விஷயத்தை தேங்காய் உடைக்கிற மாதிரி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா உடைச்சி பேசுவோம். பேசவா? நடிகை சொப்பன சுந்தரி மீது நம்ம ஒருக்கு ஒரு இதுன்னு வச்சுக்குவோம். இதுன்னா அது எப்படியாவது ஒரு நாளாவது என்கிற கோணத்தில் உல்லாச சல்லாப ஆசையை வளர்த்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளோ வசதிகளோ சரிவர அமையாமல் காலங்கள் கடந்து கொண்டே போகிறது. ஆனால் ராகு நல்ல இடத்தில் நல்ல நிலையில் யோகம் தரும் நிலையில் இருந்து தன் தசையை ஆரம்பித்து விட்டார் என்றால் அதற்கான சந்தர்ப்பங்களை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை ராகு உருவாக்கி தருவார். கோடான கோடி மக்கள் தொகை, கோடி பேருக்காவது ராகு திசை வரும். அத்தனை பேருக்கும் அப்படிப்பட்ட ஆசைகள் வாய்ப்புகள் அமைந்து விடுகின்றனவா என்ன? உங்கள் சந்தேகம் சரி, நடக்காது. ராகு அமைந்த விதம், பெற்ற பலம், ஜாதக அமைப்பு, யோகவலு இவற்றை பொறுப்பு. அட, பல பல ஆண்டுகளாக ரூட்டு போட்டும் சிக்காத அடுத்து விட்டு அஞ்சலியாவது வழிய வந்து வலையில் சிக்கலாம். பொம்பளமற்றன்னு எடுத்துக்க வேண்டாம். காரு, வீடு, சொத்து, ஆடம்பர வசதி, இதுபோல் மனதில் போட்டு வைத்திருக்கும் பிரம்மாண்டமான ஆசைகளை ராகு நிறைவேற்றி தருவார். ஆனால் சனி அப்படி இல்லை. எப்போதும் செய்த தவறுகள்,
ஏமாற்றிய சங்கதிகள், செய்த வஞ்சகம், சூழ்ச்சி, தகுதித்தம், திருட்டுத்தனம், மொள்ளமாரித்தனம், இதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? இதை எப்போ எப்படி தீர்ப்பது? சினிமா வசனம் மாதிரி உனக்கெல்லாம் பாடம் புகட்ட ஒருத்தன் சிங்கமாக வருவான்னு சொல்கிற மாதிரி சனி தன் காலங்களில் அதற்கான தண்டனையை தருவார். அப்படியானால் ராகுவும் சனியும் எப்படி ஒன்றாக முடியும்? நல்ல கேள்வி. சனி தண்டனை தருபவராக மட்டுமில்லை, தவறுகளுக்கு துணை புகிறவராகவும் இருந்து அண்டர்கிரவுண்டு வேலைகளை செய்ய தூண்டி அடக்குமுறை, அத்துமீறல், அதிகார துணி, ஆணவ செயல்பாடுகளை தந்து பின்னர் தண்டிப்பவராக இருக்கிறார். காரணம், அவர் கர்ம கிரகம். இதே வேலையை ராகுவும் செய்வார். எல்லோருக்கும் ராகு நல்லவரும் இல்லை, எல்லோருக்கும் ராகு கெட்டவரும் இல்லை. ராகு நல்லவராவதும் தீயவராவதும் ஜாதக அமைப்பினிலே, ஜாதக அமைப்பினிலே. உண்மையில் ராகுவை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு திணுசான கிரகம். ராகுவின் வடிவமாகவே நிறைய பேர் நம்மை சுற்றி நண்பர்களாக, உறவினர்களாக, சொந்த பந்தங்களாக, முகமறியாதவர்களாக இருப்பாங்க. நமக்கு நேரம் சரியில்லைன்னா ஏதோ ஒரு வகையில் நம்மை தொடர்பு கொள்வார்கள். அட, ஏழைச்சீட்டு கம்பெனியோ நகைச்சீட்டுக்காரரா? நம்ம கருப்புசாமி மச்சான் தாயா நடத்துறது மேலப்பாளையம்? சின்ன முனி பெரிய முனிங்கிற மாதிரி பெரிய ராகுவுக்கு சப்போர்ட்டா சின்ன ராகுவா ஒருத்தர் நமக்கு வேண்டப்பட்டவனாகவே இருப்பார். எதுக்கு நம்ம உள்ள தள்ளி மண்ணை போட? அமாவாசை அன்னைக்கு அர்த்த ராத்திரில முட்டையும் பொட்டையுமா கருங்கோழிய ராவு கொடுத்து கழுத்து முட்டு தண்ணியில ஒட்டு துணி இல்லாம நின்று இந்த மந்திரத்தை 1008 முறை சொன்னான். 48 நாள்ல தேவதை புதையில கண்ணில் காட்டும், கனவுல காட்டும்னு பிரெயின் வாஷ் செய்யலாம். உண்மையை சொல்வதானால் சர்க்கரை ஆலை முதலாளி மாதிரி அக்கறையா பேசுவாங்க, ஆசை வார்த்தை காட்டுவாங்க. உங்க வீட்டு பிள்ளை, உங்களுக்காகவே ஓடு ஓடி உழைப்பவர், கூப்பிட்ட குரலுக்கு வருபவர்னு அரசியல்வாதிகளை அறிமுகம் செய்வாங்க தெரியுமா? அந்த மாதிரி நமக்காகவே உழைக்கிற மாதிரியும், நம் முன்னேற்றத்திற்காகவே இந்த பிறவி எடுத்த மாதிரியும் பேசக்கூடியவங்க, ஆசை காட்டி மோசம் செய்கிறவங்க எல்லாமே ராகுவின் வடிவங்கள் தான். கந்தசாமி, குப்புசாமி, ராமசாமின்னு பேர் வேண்டுமானால் வேறுபடலாம், ஆனால் ராகுவின் மனித வடிவங்களாகவே இருப்பாங்க. நம்ம ஏமாற்றுகிறவர்கள்தான் ராகுவின் வடிவம் என்றில்லை, நமக்கே ராகு வேடம் வரலாம். யோகராக அல்லவா, குபேரராக அல்லவா, திடீர் தனவந்தனாக மாற வேண்டுமானால் தினக்கூலிக்கு போயா முன்னேற முடியும்? மாச சம்பளம் வாங்கியா மாடி மேல் மாடி கட்ட முடியும்? ஆட்டையை போடு அபேஸ் பண்ணுன்னு இல்லீகல் ரூட்டை தரலன்னாலும் கலப்படம், போர்ஜடி, பட்டா மாத்திரன்னு தனி ரூட்டு பிடிச்சும் கொடுக்கலாம். இதெல்லாம் கெட்ட ராகு. அதுவே ஜாதகம், நல்ல ஜாதகம், பொய் களவு, மோசடி வஞ்சகம், சூழ்ச்சி செய்ய அஞ்சுகிற ஜாதகம், அறமற்ற வழியில் அறவே பயணிக்காதவர்கள் என்றால் ராகு சுபராகுவாக இருப்பார். திடீர் அதிர்ஷ்டங்களை தருவார். நிலத்தின் வழியாக, பொருள்களின் மூலமாக, செய்தொழில் வியாபாரம் வழியாக எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை யோகத்தை தந்து தந்து மேலே கொண்டு வருவார். அதெல்லாம் ராகு அமர்வை பொறுத்த விஷயம். ராகுன்னா ஆமேடம் எருது சுறா நண்டு கண்ணியா? அது மட்டும் இல்லை, இந்த 3, 6, 11 இடங்கள்னு சொல்கிறாங்களே அதுவா? இது மட்டும் இல்லை, வேற ராகு யோகம் தர பல விதிகள் இருக்கு. ஒவ்வொரு பதிவிலும் அதை பற்றி விளக்காமல் இல்லை. அந்த வீடியோக்களை தேடி பிடிச்சி பாருங்க. அனுபவம் புதுமை, பார்த்ததில் கண்டேன்னு நீங்களே கூட நினைச்சு பார்க்கலாம். இப்போ ராகுவுக்கு கடும் பகையான ராசின்னா கடகம் அல்லது சிம்மம். காரணம், சூரியன் சந்திரன் ராகு கேதுவிற்கு கிரகமாக பிறந்த நாளிலிருந்தே ஆகாது. அது ஒரு பக்கம் இருக்க, ராகு கேது இருக்கும் இடம் 6, 8, 12 ஆகி அது சனி செவ்வாய் வீடாக இருந்தால் ராகு கடும் கொடியவராக மாறிவிடுவார்னு விதிகள் சொல்லுது. ஜோதிட சட்டப்படி எட்டப்பனாக மாறும் 8 இடத்தையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். மிதனலக்கணம், லக்னத்துக்கு 8 இடமான மகரத்தில் ராகு, சனி வெட்டு ராகு. விதி என்ற பெயரில் சதி செய்வார். தசை ஆரம்பித்தால் அம்பானியாக இருந்தாலும் ஆட்டம் காட்டுவார். விபத்தா, கண்டமா,
சிறைவாசமா, நோயா, கடனா, ஓடி ஒழுகிற அளவுக்கு துன்பச் சூழலா, குடும்ப பிரிவா, உறவுகள் இறப்பா, எது வேண்டுமானாலும் நடக்கலாம். மற்ற கிரகங்களை அனுசரித்து ஒரு முடிவுக்கு வரணும். நாம் இப்போ ராகு கெட்டவர் என்றாலும் நிற்போம். சரி, இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகமான சனி துலாம் ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார். இப்போது ராகுவின் போக்கில் ஒரு மாற்றம். எட்டாம் இடம் வலுப்பெற்றதாக எடுத்துக்கொள்வதா, அல்லது வீடு கொடுத்த கிரகம் உச்சம் பெற்றதால் நற்பலனை வாரி வழங்கும் என மாற்றிக்கொள்வதா, இந்த குழப்பத்திற்கு விடை தேட சனிக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம். அவர் மீனத்தில் உச்சம். இப்போது ராகு நல்லது செய்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது. இன்னொன்று, ராகு இருக்கு நட்சத்திர சாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, மகரத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு, உத்ராணம் 2, 3, 4, திருவோண நட்சத்திரம், அவிட்டம் 1, 2. ராகு சந்திரனின் நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் இருந்து ராகுவின் சாரநாதன் சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் பெற்றால் ராகு குபேர ராகுவாக மாறி எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கொட்டி கொடுப்பவராக மாறுவார். நான் சொன்னது ஒரு உதாரணம். இதுபோல் ஜாதக அமைப்பில் வேறு இடங்களில் இருந்து இவ்வாறான அமைப்புகள் வந்தால் கோடீஸ்வரனாக்கி அழகு பார்ப்பார் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.